வணக்கம் தலைவா, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப்பர் இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நீங்கள் டெய்லி 490 ரூபா ஏர்ன் பண்ணுற மாதிரியான பார்ட் டைம் வேலை வாய்ப்புகள் அப்படின்றத இன்றைக்கி பார்க்கப்பட்டிருக்கோங்க. ஆமாங்க, இந்த வேலைகளை பொறுத்த வரைக்கும் ஃபுல் டைமும் இருக்குது, பார்ட் டைமும் இருக்குது, ரெண்டு கேட்டகிரியுமே இருக்குது. ஃபஸ்ட்டு முதல்ல இந்த வேலைகளுக்கு உங்களை பயிற்சி கொடுத்து தான் ஆட்களை தேர்வே வந்து செய்கிறாங்க. அதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மெயினான விஷயமே, ஓகேங்களா? ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் எல்லா பேருமே இந்த வேலைகளுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாங்க. மெயினாக அந்த வேலை பார்ட் டைம் ஃபுல் டைம் அப்படின்னால பார்ட் டைம் நிறைய பேர் தேடிட்டு தான் இருக்காங்க. நம்ம சேனல் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க, எனக்கு பார்ட் டைம் வேணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்படி ஒரு வேலை பார்ட் டைம் வேணுன்றவங்களுக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் நான் வந்து சொல்கிறேன், ஸோ கண்டிப்பாக வேணும் அப்படின்றவங்க இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கம்லேயும் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். டச் பண்ணி டேரெக்டாக நம்மளோட அஃபிஷியல் வெப்சைட்குள்ளேயுமே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒர்க் ஃப்ரம் ஹோமில் ப்ளஸ் இன்டர்ன்ஷிப்பாக நமக்கு தரக்கூடிய ஒரு செம்மையான வேலைங்க. ஆமாம், இன்டர்ன்ஷிப் அப்படின்னு கிடைக்கிறதே இன்றைக்கி பெரிய விஷயம் தான். ஆக்சுவலாக இன்டர்ன்ஷிப் அப்படின்றது ஒன்றும் கிடையாதுங்க. என்னென்னா இப்போ நம்ம வேலைகளுக்கு ட்ரை பண்ணிருப்போம், எங்கே போனாலுமே என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, நீங்கள் இந்த கோர்ஸ் முடிச்சுட்டீங்களா, உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டு எதையாச்சும் சொல்லி தட்டி கழிச்சிருவாங்க. அட்லீஸ்ட் நம்ம வேலைன்னு ஒன்று கிடைச்சா தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கைஸாகவே நம்ம ஆக முடியும். எதுவுமே கிடைக்கல, போகிற இடத்துலாம் இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா என்ன பண்ண. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுறது கொண்டு வந்து தான் இன்டர்ன்ஷிப். ஸோ இன்டர்ன்ஷிப் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியே வேலைகளுக்கு ஆட்களை எடுத்துக்குவாங்க, எடுத்து ஃப்ரெஷர்ஸ் தான் எடுப்பாங்க, ஓகேங்களா? ஃப்ரெஷர்ஸ் எடுத்து அவங்களுக்கு அந்த வேலை வந்து என்ன, ஏ டு இசட் வந்து என்னென்ன இருக்கும் அந்த வேலைகளில் அப்படின்னு சொல்லி தந்து அவங்களுக்கு வந்து ஃபியூச்சர் ஒரு ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் நிறையா வரும். அதுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டர்ன்ஷிப்பில் யார் யாரெல்லாம் நல்லா வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்கள பெர்மனண்ட் எம்ப்ளாயா அப்படின்றத அவங்க வந்து எடுத்துக்குவாங்க, ஓகேங்களா? ஸோ அப்படி தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்க போகிறோம். ஆமாம், ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நிறையா டிபார்ட்மெண்ட் வந்து இருக்குது, நிறையா ஸ்போர்ட்ஸும் இருக்குது. உதாரணத்துக்கு கிரிக்கெட், ஃபுட்பால், ரெஸ்லிங், பேஸ்கெட் பால், இ ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா பேருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது வந்து வேர்ல்டு வைடாக இதுக்கான ஆடியன்ஸ் அப்படின்றது இருக்காங்க, நிறையா சோர்ஸ்லேருந்து வருவாங்க. ஸோ அதை வந்து டேக் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸ் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கிட்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் இருக்குது. பெரிய இன்டர்நேஷ்னல் ஆஃபீஸ் தாங்க ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக. இவங்க இந்தியாவிலுமே வந்துருக்காங்க, பயப்பட வேண்டாம். இப்போ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் டைமாக ஃப்ரெஷர்ஸை மட்டும் எஸ்சிஓ இன்டர்ன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ப்ளஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரி இருக்குது. இது என்ன ப்ரோ எஸ்சிஓ இன்டர்ன் அப்படின்னா சர்ச் இன்ஜின் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை தாங்க, ஒன்றும் கிடையாது. இது வந்து ஆக்சுவலாக நம்மளோட வெப்சைட் தான், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த வெப்சைட்டுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லக்கூடிய போகிறோம்ல, ஆக்சுவலாக இது வந்து ஒரு எஸ்சிஓ தான். இப்போ நம்ம நிறையா யூடியூப் வீடியோஸ்லாம் வந்து பார்ப்போம், அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா சில வீடியோஸ் கீழே டைட்டில் டேக் இதெல்லாம் கொடுப்பாங்களே, ஆக்சுவலாக அதுதான் வந்து எஸ்சிஓ. என்ன மாதிரி மக்கள் வந்து சர்ச் வந்து பண்ணுவாங்க, சர்ச் பண்ணால் எது வந்து கூகுளில், இப்போ நீங்கள் கூகுளில் போய் ஏதோ சர்ச் பண்ணுறீங்க, சம்திங் சர்ச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து நிற்கும் தெரியுமா? நீங்கள் வந்து சர்ச் பண்ணதில் எல்லாமே வந்து அது ரிலேட்டடாக தான் இருக்கும், ஆனால் ஃபஸ்ட்டு வந்து நிற்கிறதுல அது ஏன் வந்து நிற்கிதுன்னா எஸ்சிஓ. எஸ்சிஓ வந்து கரெக்டாக பண்ணாங்கன்னா அதுதான் ஃபஸ்ட்டு நிற்கும். ஸோ ஃபஸ்ட்டு நிற்கிறதா நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போய் உங்களுக்கு தேவையான விஷயங்களை பார்ப்பீங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட்டிங் மணி, அவங்களுக்கு அவங்களோட வெப்சைட்டை வந்து முன்னாடி கொண்டு வர மணி, ஃபஸ்ட் ரேங்க்ல கொண்டு வர மணி. ஸோ இதுக்கு பேர் தான் எஸ்சிஓ அப்படின்னு சொல்லுவாங்க. பயப்பட வேண்டாம், எனக்கு இதை பற்றிலாம் சுத்தமாக நாலேஜே இல்லை ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க, ஓகே தான், ஆனால் எனக்கு நாலேஜ் இல்லைன்னு நினைப்பீங்க, அதை பற்றிலாம் கவலை கிடையாது. ஏதோ ஒரு டிகிரி நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மொதல் 4 மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங். ஆமாம், அந்த 4 மாதம் ட்ரைனிங்லே இது என்ன மாதிரி இருக்கும், எப்படி நீங்கள் பார்க்க போகிறீங்க, இந்த மாதிரி ஒர்க் வந்து எப்படி பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லி தந்துருவாங்க இந்த வேலைகளை பற்றி. ஸோ அப்போது அதுலேயே உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடச்சிரும், ஓ இப்படி தானே அந்த வேலை அப்படின்னு சொல்லக்கூடிய தந்துருவாங்க. ட்ரைனிங்லேயுமே உங்களுக்கு சம்பளம் இருக்குது. ஆமாம், ஒர்க் ஃப்ரம் ஹோமாக பார்க்க போகிறீங்க, அதே மாதிரிக்கே வந்து பார்ட் டைமாக பார்க்க போகிறீங்கன்னா நீங்கள் அந்த வேலைகளுக்கு 14,000-15,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்கலாம். இல்லை ஃபுல் டைமாக பார்க்க போகிறீங்க அப்படின்னா 22,000-23,000 வரைக்கும் ஏர்ன் வந்து பண்ணிக்கலாம். ஆன்லைனில் மட்டும் தான் நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான கட்டணமோ ஃபீஸோ அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க இலவசமாகவே நீங்கள் இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணி வேலைகளில் நீங்கள் செலக்டும் வந்து ஆகிக்கலாம். ஸோ மறக்காமல் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்க்ளைமரில் சொல்லியிருக்கேன், நம்ம வந்து இந்த மாதிரி வீடியோஸ் மட்டும் இல்லாமல்
நிறையா வந்து பெக்குலரான ஜாப்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து போடுறோம். ஆமாம், அந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள், ஒன்றும் கிடையாது. நம்மளோட வெப்சைட் சாய் விக்ரம் அகாடமி இருக்குல்ல, அதை சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு கூகுளில் வெப்சைட் ஆகும், அதை டச் பண்ணி உள்ளவங்க. நான் ஒரு குட்டி டெமோ வீடியோ ப்ளே பண்ணுறேன், அதை பார்த்துட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள், புரியும். உங்களுக்கு தினமும் நல்ல தரமான ஜாப்ஸ் தெரியணும்னா கூகுளில் சாய் விக்ரம் அகாடமி நீங்கள் சர்ச் அவுட் பண்ணிங்க அப்படின்னா, தேவையான ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல், ஃபீமேலுக்கு தனியான ஜாப், பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெப்சைட்டில் போட்டிருக்கோம். உள்ள வந்து சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான வேலைகளை கொடுத்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், லிங்க் கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் 38 மாவட்டத்தில் ஒவ்வொரு லொக்கேஷன்லையுமே என்னென்ன லோக்கல் பிரைவேட் ஜாப்ஸ் வருதோ அதையுமே அப்டேட் பண்ணியிருக்கோம், போய் சர்ச் அவுட் பண்ணி. ஓகே, அந்த டெமோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் வந்து பண்ணாலே போதும், உங்களுக்கு தேவையான வேலைவாய்ப்பு, கேட்டகிரி, லொக்கேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலையுமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ உங்களுக்கு தேவையான வேலைவாய்ப்புகளை நீங்கள் தாராளமாக சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா, இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். யூடியூப் வீடியோட லிங்க்கும் இருக்குது, அப்ளை பண்ணக்கூடிய 300 லிங்க் கிளிக்கர் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அந்த லிங்க்குமே இருக்குது, டச் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். இது போக நம்ம சேனலோட டெலகிராம், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு அதர் சோஷியல் மீடியா லிங்க்குமே கொடுத்துருக்கேன், மறக்காம ஜாயின் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ கிளிக்கர் தெரியுது பாத்தீங்களா, டச் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் அப்படி கிளிக்கர் கொடுத்த நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி ஜாப் லிங்க் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரும், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். கீழே அப்படி ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இவர் ரெக்வயர்ட் லிங்க்கை தெரியுதா, இதை டச் பண்ணிங்கன்னா இந்த மணி 19:20 அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி ஓடிக்கிட்டே இருக்குங்க. இந்த செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகிற இதே இடங்களே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிளிக் மீ டு ஏ கெட் லிங்க் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அந்த கிளிக் மீ டு ஏ கெட் லிங்க் அப்படின்றமே நீங்கள் வந்து டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இந்த அமேசான் வேலைவாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய டேரக்ட் பேஜுக்குள்ளேயுமே வரும். ஸோ இப்போ தெரியும் நினைக்கிறேன், கிளிக் மீ டு ஏ கெட் லிங்க் டச் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்த வேலைவாய்ப்புகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க், ஓகேங்களா? ஸ்போர்ட்ஸ் கிடா சைடில் போட்டிருப்பாங்க, மேபி இதில் தெரியலனா நீங்கள் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதில் வந்து இன்டர்ன் எஸ்இஓ அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறாங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்போர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் வேலைனால சில முக்கியமான டீல்ஸ்லாம் வந்து போட்டிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. வேலை ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான். அப்ளை நோ அப்படின்னு சொல்லக்கூடிய பேஜை டச் பண்ணோடனே கீழே அந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரெசியூம் இருக்கும்ல, அதை அப்லோட் வந்து பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபஸ்ட் நேம், ஓகேங்களா? 10th மார்க்ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அந்த நேம் அப்ளை கொடுங்க, லாஸ்ட் நேம் கொடுங்க, ஜிமெயில் ஐடி கொடுங்க, மொபைல் நம்பர் கொடுங்க, உங்களோட ஸ்ட்ரீட்டு, சிட்டி, ப்ரொஃபின்ஸ் அப்படின்றது சிட்டி தான், உங்கள் ஸ்டேட் தான், உங்கள் சிட்டி வந்து தமிழ்நாடு அப்படின்றது வந்து கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் போஸ்டல் கோட் அட்ரஸு, என்ன கண்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜாபோட டைட்டில் வந்துருக்கல, நீங்கள் வந்து அதை அப்படியே வந்து விட்டுருங்க, ஒன்றும் நீங்கள் இது பண்ணிக்க வேண்டாம். ஸ்கில் செட் ஏதாச்சும் டைப்பிங் சம்மந்தமாக இல்லை எனக்கு வேறு கோர்ஸ் முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் கொடுத்துக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எந்த லெவலில் இருக்குண்ணா, ஃப்ரெஷர்ஸ்னா ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லியே கொடுத்துருங்க. சேலரி எக்ஸ்பெக்டேஷன் ஒரு வருஷத்துக்கு 3 LPA கொடுங்க, கரெக்டாக இருக்கும். கரண்ட் டெஸ்டினேஷன் ஏதாச்சும் வேலை பார்த்தீங்கன்னா கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக சொல்லி கொடுத்துக்கலாம். எஜுகேஷன் ஏதாச்சும் இருந்தால் ஆட் அப்படின்னு கொடுத்து அதில் வந்து என்ன மேஜர் சப்ஜெக்ட் முடிச்சிங்க, எந்த வருஷம் வந்து பாஸ் அவுட் ஆனீங்க, இதை வந்து கொடுத்துருங்க. அது போக இந்த லிங்க்டின், ஃபேஸ்புக், ட்விட்டர் இதெல்லாம் கொடுக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது, விட்டுருங்க. அண்ட் ஃபைனலாக உங்கள் ஃபோட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுக்கறது அப்படின்னா கொடுத்துக்கலாம், கன்ஃபார்ம் கிடையாது. ஆனால் ரெசியூம் இருக்கும்ல அது மட்டும் கட்டாயமாக கொடுக்கணும், அதே மணிக்கே கவர் லெட்டர் கொடுக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது, விட்டுருங்க. ஃபைனலாக இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு சப்மிட் அப்ளிகேஷன் அப்படின்ற மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணீங்க. ஸ்போர்ட்ஸ் கிடா நீங்க நினைக்கிற மாதிரி வேற ஏதோ கம்பெனி கிடையாது, அபிஷியலா ஜோகோ இருக்காங்கல்ல அவங்களோட ஒரு ஹையர் ஆஃப் பார்ட்னர் தான், ஓகேங்களா? அதனால நீங்க பயப்பட வேண்டாம், ஓகேங்களா? ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு வந்து பார்த்தா ஒரு க்ளோஸான ஆபீஸும் கூட, அதனால கண்டிப்பா எல்லாரும் ட்ரை பண்ணுங்க. டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். இதே மாதிரிக்கே சூப்பரான சமையான வீடியோ வந்து பாக்குறேன்.